குழல் சமையற்கூட சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தூதுவள குழம்பு செய்யறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூதுவளை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தனியா ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். புளி வந்து ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வெறு சட்டியிலே போட்டு நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுத்துட்டேன். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தூதுவளையில் முன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. இதை நல்லா சுருளாக வதக்கிட்டேன். இதை வதக்கிட்டு இது எல்லாத்தையுமே இந்த மசாலா பொருள்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட இது தூதுவளையையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ஏன்னா குழம்புக்கு இதெல்லாம் அரைச்சி ஊற்றும்போது நல்லாயிருக்கும். பத்திய குழம்பு இதுதான். இப்போது வறுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொருட்களோட தூதுவளையும் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பாருங்கள், பத்து சின்ன வெங்காயம் எடுத்து க்ளீன் பண்ணி உருண்டு பண்ணுறேன். எடுத்து போட்டேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா சுருளை வதக்கிக்கலாம். தேவையான அளவு இப்போ உப்பையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ நம்ம இந்த புளி கரைசலையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா விழுதுகளையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இது சாப்பிடும்போது பத்திய குழம்பு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த சளி பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதை நல்லா ஒரு மூடியை போட்டு நான் மூடி வச்சிடறேன். தூதுவளை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பை வந்து கொதிக்க வைக்கும்போது சிம்மிலே வச்சு தான் கொதிக்க வைக்கணும். ஏன்னா ஃபுல்லில் வச்சா நம்ம அந்த மசாலா தூள்லாம் இதில் அரைச்சி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதனால் இது பொங்கி பொங்கி ரொம்ப ஊற்றும். அதனால் இதை அப்படியே சிம்மிலே வச்சு கொதிக்க வைக்கணும்.